ஹை ஸ்டூடண்ட் விடியோ நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் இப்போ ஜெட் ப்ளஸ் த்ரீ டிவிட் பை ஜெட் மைனஸ் ஃபைவ் ஐ ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஃபோர் ஐ டி டிவைட் பை டூ ஃபைன் த காம்ளெக்ஸ் நம்பர் ஜெட் இன் தி ரெட்டாங்குலர் ஃபார்ம் ரெட்டாங்கலர் ஃபார்முக்கு மாற்ற சொல்கிறாங்க சொலூஷன் கிவன் தட் எடுத்து எழுதிட்டேன் அந்த கிவன் ப்ராப்ளம் வந்து ஜெட் ப்ளஸ் த்ரீ டிவிட் பை செட் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஃபோர் ஐ டிவைட் பை டூனுக்குது இதோட வேலையை நம்ம எப்படி ரைட் பண்ணுறோம் பாருங்கள் இதை கிராஸ் மட்டில் பண்ணிக்கோங்க அப்போ டூ இன்ட்டு ஜெட் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜெட் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபோரை அப்போ இதோடய வேல்யூ டூவால் மட்டும் இல்லாமல் டூ இசட் ப்ளஸ் சிக்ஸ்னு வரும் இப்போ ஜெட்டால் இதை மட்டும் பண்ணும்போது ஜட் ப்ளஸ் ஃபோர் இசட் ஐன்னு வரும் மைனஸ் ஐயால் மட்டும் இல்லையே மைனஸ் ஃபைவ் ஐ மைனஸ் மை மைனஸ் டுவெண்ட்டி ஐன்னு வரும் மைனஸ் டுவெண்ட்டி இங்கே ஐ ஐ ஐயும் ஐ ஸ்கொயர் இப்போ ஜட் ப்ளஸ் ஃபோர் ஐ மைனஸ் ஃபைவ் ஐ மைனஸ் டுவெண்ட்டின்ட்டு ஐ ஸ்கொயர் வேலு மைனஸ் ஒன் அப்போ ஜெட் ப்ளஸ் ஃபோர் ஐ மைனஸ் ஃபைவ் ஐ ப்ளஸ் டுவெண்ட்டியாக மாறிடும் அப்போ டூ இசட் ப்ளஸ் சிக்ஸு நாவ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டூ இசட்டு மைனஸ் இசட்டு இந்த சைடு கொண்டு வந்துடும் இந்த ஜெட் ஜட்டாக அந்த சைடு கொண்டு வந்துடும் வேறு எதுவும் கிடையாது டூ இசட்டாக இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் இசட்டாக மைனஸ் ஃபோர் இசட் மீது கான்சன்ட் ஆகலாம் இங்கே எழுதிக்கிறோம் பாருங்க மீது என்னென்ன இருக்குது பாரு இந்த சிக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் சிக்ஸு ரெமேனிங் இது ப்ளஸ் டுவெண்ட்டி இங்கேயே இருக்குது அதுக்கப்புறம் மைனஸ் ஃபைவ் ஐ இருக்குது இது வந்து காமனாக ஜெட்டை வெளியே எடுத்துகிட்டா டூ மைனஸ் ஜெட்டை தான் வெளியே எடுத்துகிட்டேன் இது டூ டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஃபோரை ஈக்குவல் டு ஃபோர்டின் மைனஸ் ஃபைவ் ஐன் கிடைக்கும் இதை சிம்பிளே பண்ணும்போது ஜட் இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபோர் ஐயா மாறிடும் அப்போ தேர் ஃபோர் தீஸ் இஸ் ஃபோர்ட்டின் நை ஃபோர்டின் மைனஸ் ஃபைவ் ஐனு வரும் பட் டிவைடில் கொண்டு வந்துருங்க இப்போ ஃபோர்ட்டி நைன் ஃபோர்டின் மைனஸ் ஃபைவ் டிவைடு ஒன் மைனஸ் ஃபோர்ட்டி நை அப்போ ஜட்டி ஈக்கு கொல்வொழ்ட்டு நம்ம அந்த காஞ்சி கடை எடுத்து மேலேங்கி மட்டும் பண்ண போகிறோம் இப்போ ஒன் மைனஸ் ஃபோர் ஐ ஒன் ப்ளஸ் ஃபோர் ஐயா ஒன் பை நியூமர்ட்லையும் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஐ டி நெட்லையும் மட்டும் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஃபோர்டின் ப்ளஸ் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஐ மைனஸ் ஃபைவ் ஐ மினஸ் டுவெண்ட்டிட்டு ஐ ஸ்கொயர்னு ஆகும் நீங்கள் டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பிஏ ஏ மைனஸ் பி அப்போ ஏ ஸ்கொயர் மைனன பி ஸ்கொர் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ ஏ ஸ்கொயர் மினஸ் ஃபோர் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து மைனஸ் ஒன் அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜட்டி கோல்டு ஃபோட்டின் ப்ளஸ் ஃபைவ் ஐ ப்ளஸ் டுவெண்ட்டி இப்போ ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் வரும் அப்போ தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் ஐ டிவைட் பை செவன்டீன் அப்போ சட்ட இக்குவ்ட்டு தேர்ட்டி ஃபோர் பை செவன்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் பை பவென்டின் ஐ செவன்டீன்ல கட் பண்ணால் டூ ப்ளஸ் இது த்ரீ டைம்ஸ் வரும் த்ரீ ஐன்னு நம்மளுக்கு ஆன்சர் கேட்கும் அப்போ த ரெட்டாங்கல் ஃபார்ம் இஸ் ஜட்டி ஈக்குவல் டூ ப்ளஸ் த்ரீ ஐ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் சிக்ஸ் இதே சேம் ப்ராப்ளம் தான் எது நான் எந்தென்னா கேட்குறாங்கன்னா ஜட் ஒன் வந்து த்ரீ மைனஸ் டூ ஐ அண்டு ஜட் டூ வந்து சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஐ ஃபைண்டு ஜட் ஒன் பை ஜட் டூ இன் தி ரெட்டாங்கலர் ஃபார்ம் ஜட் ஒன் பை ஜட் டூ கண்டுபிடிச்சிட்டு அதை ரெட்டாங்கலர் ஃபார்முக்கு மாற்ற சொல்கிறாங்க அப்போ டூ ஃபைண்டு ஜட் ஒன் பை ஜட் டூ அப்போ ஜட் ஒன் அது கொடுத்துருக்காங்க த்ரீ மைனஸ் டூ ஐ ஜட் டு வந்து சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஐ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் த்ரீ மைனஸ் டூ ஐ டி 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 டிவைட்பை சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர்ரை எழுதிவிட்டு காஞ்சிக்கேட்டத்து மேலேங்கிரியை மட்டுப்ளை பண்ண போகிறேன் மேலங்கிரி மட்டிலே பண்ணுற மெத்தட் தெரியும் இதை வந்து இதெல்லாம் ஒவ்வொரு டம்மாலும் மட்டிலே த்ரீ இன்ட்டு சிக்ஸு த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபோர் ஐ அங்கே எது பண்ணுறோம் எயிட்டீன் மைனஸ் டுவல் ஐ மைனஸ் டூ இன்ட்டு சிக்ஸ் வந்து மைனஸ் டுவல் ஐ மைனஸ் டூ ஐ மைனஸ் ஃபோர் ஐ வந்து ப்ளஸ் எயிட் ஐ ஸ்கொயரு அப்போ ஃபோர் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாறிடும் அப்போ ஃபோர் எயிட்டின் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஐ ஏன்னா டுவெண்டி டுவல் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் ஐ நம்ம எதிரில் எயிட் எயிட் இன்ட்டு மைனஸ் ஒன் ஐ ஸ்கொயர் ஒவ்வொரு மைனஸ் ஒன் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன் அப்போ எயிட்டின் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டின் அப்போ டென் டென் மைனஸ் டுவெண்டி ஃபோரை டிவைட் பை ஃபிஃப்டி டூ அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் டென் பை ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் பை ஃபிஃப்டி டூ நம்ம இதை கே கேன்சல் பண்ணு டூவால் கேன்சல் பண்ணி ஃபைவ் பை டொண்ட்டி சிக்ஸ்ன்னு ஆகிடும் இதோட வேலையூ சிக்ஸ் பை தேர்ட்டின் மாறிட்டும் அப்போ ஃபைவ் பை ட்வெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் பை மைனஸ் சிக்ஸ் ஐ பை தேர்ட்டின் ஜட் ஒன் பை ஜட் டூ வேல்யூ வந்து ஃபைவ் பை டுவெண்ட்டி சிக்ஸ்ஸு மைனஸ் சிக்ஸ் ஐ பை தேர்ட்டின் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் இதுதான் அந்த ரெக்யர் ரெட்டாங்குலர் ஃபார்ம் ஓகே ஸ்டூடெண்ட் மீதி ப்ராப்ளம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அதாவது இந்த ப்ராப்ளம் அதே தான் அந்த ரெட்டாங்குல ஃபார்மை நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க அதை நம்ம அதில் என்ன சொன்னாங்கன்னா ஜட் ஒன் பை ஜட் டூக்கு ரெட்டாங்குலர் ஃபார்ம் கேட்கிறாங்க அப்போ சட் ஒன் பை சட் டூ எழுதி அதை காஞ்சிக்கெட்டு எடுத்து மட்டிலே பண்ணி அந்த எக்ஸ்ப்ளஸ் ஐஒய் ஃபார்முக்கு இங்கே மாற்றிருக்கிறோம் வேறு எதுவும் கிடையாது ஓகேவா தேங்க்யூ